ஹலோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் கம்பெனி சிமுலேட்டர் தான் பார்க்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா, இப்போ அதோட கண்டினியூஸ் தான் நம்ம இதில் பார்க்குறோம். இந்த வந்து டே 6 நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணிட்டோம், நம்மளோட ஸ்டோர் ஹைஃபை ஃபேஷன் ஸ்டோரை. நான் போன தடவை வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்னா, இதில் வந்து நம்ம சில கான்ட்ராக்ட் என்ன எடுக்கணும்ன்ட்டு. அதே ட்ரெஸ் வந்து நியூ கேட்டகரி ஆட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் இது. பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டோட வந்து கான்ட்ராக்ட் வைப்போம், வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம அவங்கள்ட்ட வாங்கி ஹோல்சேல்ட்ட வாங்கி நம்ம ரீட்டெயிலில் விற்போம். நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் அதுதான், இதில் வந்து துணி பிஸ்னஸ்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்ணிட்டாலே என்னென்ன நம்ம ட்ரெஸ் நம்மளுக்கு வந்துடும். வந்துச்சு பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸை ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே வந்து உடனே வந்து சேலுக்கு வைக்கணும். அப்படி வைக்கலன்னு வச்சிங்களேன், கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே அந்த மாதிரி ப்ராண்டில் அந்த டிஷர்ட் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கூட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான ரேக்கு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ரேக் மட்டும் எடுக்கிறேன். இப்போதைக்கு நம்மளால் இதான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை, அதனால் இப்போதைக்கு நம்ம $100 உள்ள ஒரே ஒரு இது ரேக் மட்டும் எடுத்துக்கலாம். கஸ்டமர் நிற்கிறாங்க, நம்ம முடிச்சுட்டு போய் அந்த ரேக் வாங்கிக்கலாம். இப்போ தான் இவங்க தான் ஃபஸ்ட்டு கஸ்டமரு. அடுத்த கஸ்டமர் வரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா நம்மளோட அதாவது துணி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது நம்ம கடைக்கு உள்ள ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடும். அதனால் நம்ம அந்தமாதிரி கஸ்டமர் சொல்கிற அளவுக்கு வச்சுக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம பிராண்டுக்கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் வச்சோடனே பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டை நம்ம விற்க ஆரம்பிச்சிடணும். அவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது ஸ்டாக்கு அதுமாதிரி இல்லாமல் ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும் கரெக்டாக. இப்போதைக்கு இந்த ஒரு ரேக் எடுத்துட்டோம், நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை தான், வேறு எதுக்கு அமௌண்ட் இல்லை. அதனால் இப்போ இதுக்கு இந்த ரேக்கை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இப்போ நாலு இது வந்துருக்கு. டிஷர்ட் தான் இது, வேர்டு பிரிண்டட் டிஷர்ட் இது வந்து. இப்போ இதை இங்கே வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா, வைக்கிறது மட்டும் இல்லை, ரேட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணு. ரேட்டை வைக்கலன்னா எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு நஷ்டமாயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது $25 வரைக்கும் நம்ம விற்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $4 இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $20 நஷ்டமாயிடும். அதனால் டக்குன்னு நம்ம ரேட்டை உடனே மாற்றினேன்னா கஸ்டமர் வந்து டக்குன்னு அந்த பொருளை எடுத்துருவாங்க. இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க பில்லிங் கவுண்டருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு அவங்களை அமுச்சிடுவோம், அப்புறமேல வந்துட்டு பேலன்ஸை கரெக்டாக சரி பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் அடிக்கிடுவோம். இன்னுமே நம்ம ரேக் வாங்கணும், வாங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக இது பண்ண முடியும். கஸ்டமர் பார்த்திங்கன்னா இல்லை க்யூவில் நிற்கிறாங்க, அந்தளவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நிறைய கேட்டகரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா ரேட்டுமே நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறதால நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம இந்த ரேக்கே திருப்பி எடுக்கலாம். இது ஆனால் இதான் ரேட்டு இப்போதைக்கு கம்மியாகவே இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாக தான் கையில் இருக்குது. அதில் இப்போதைக்கு இந்த ரேக் எடுத்து ட்ரெஸ் அவங்க வந்துட்டு இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கிடுவோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தது வராங்க. நம்ம ரீஸ்டாக்கும் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பில்லிமே நம்ம தான் போட்டுட்ருக்கோம். நம்ம ரீஸ்டாக்கர் ஆள்லாம் வைக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கு நம்ம சில லெவல் தாண்டணும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 4வது லெவலில் இருக்கும். அதுக்கு எவ்வளோ லெவல்னு தெரில, நம்ம அடுத்த தடவை பார்த்தா தெரியும் அது எத்தனாவது லெவலில் வந்து ஆள் போட முடியும் அப்படிங்கிறது. நம்ம கேஷியருமே நம்ம ஆள் போடலாம், அதுக்குமே லெவல் நம்ம தாண்டி போகணும். போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா கேஷியருமே நம்ம ஒரு ஆள் வேலைக்கு எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் நான் ரீஸ்டாக் பண்ணேன். இப்போ நான் அதிலே திருப்பி அடிக்கட்டணும். ஆக்சுவலாக வந்து அதில் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரேக் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் புது ட்ரெஸ் எடுக்க முடியும். பாருங்கள், இன்னொன்று சன்செட் கிராஃபிக் டிஷர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்மளோட ரேட்டிங், நம்ம ஸ்டோரோட ரேட்டிங் கம்மியாகிட்டே போவோம். நம்ம சீக்கிரமாக இருக்கிற பொருள்லாம் அடிக்கணும். நம்ம கையில் இருக்கு, ஆனால் நம்மளால் எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் டாப் இது, அது பனியன் இது. இன்னொரு ரேக் இருக்குது, நம்ம இன்னும் ரேக் வைக்கல. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சரியான செட்டப்பே நம்ம பண்ணவே இல்லை. நம்ம ஏன்னா பில் போடுற பிஸியில் இருக்கோம், நம்ம வந்து பில் போட வேண்டியதாக இருக்குது. இன்னும் நம்ம அந்த ட்ரெஸ்லாம் வாங்கிட்டோம், புது ட்ரெஸ்லாம், அதெல்லாம் கரெக்டாக ரேக்குமே வாங்கிட்டோம். நம்ம இன்னும் செட்டப் மட்டும்தான் ஜஸ்ட்டு பண்ணணும். நம்ம கரெக்டாக செட்டப் பண்ணணும். இப்போ நம்ம உடனே என்ன பண்ண, செட்டப் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட் வச்சுட்டு வேண்டியதான். இப்போ ரேட்டை உடனே சேஞ்ச் பண்ண வைக்கிறது பிரச்சனை இல்லை. பாருங்கள் எடுக்கிறாங்க, பாருங்கள் எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து நஷ்டமாயிடும். நம்ம ரேட்டை உடனே சேஞ்ச் பண்ணிடணும். $13 இது. இப்போ இன்னொன்று இருக்குது, இன்னொன்றுமே வைக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா. அடுத்தது இது பிடின்னு சொல்லிட்டு பிராண்டு, இது பிஎன்டி. இதில் வந்துட்டு பிஎன்டியில் வந்து
இது வந்து 22.90 சென்ட் வருது. நம்ம வந்து $23 வச்சுட்டோம் ரவுண்ட் பண்ணி. அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா. இப்போதைக்கு நம்ம இன்னும் ஒரு 1 ஹவர் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம அந்த ரேக் ஒன்று இருக்குது, அது ரெடி, அது எடுத்து வெளியில் வச்சு நம்ம செட் பண்ணிட்டா போதும். சென்ட் வேறு கொடுக்க வேண்டிய இருக்குது பாருங்கள், டாலர் மட்டும்னா தெரியாது, சென்ட்டில் வேறு கொடுக்குறேன்னா டைம் டிலே ஆகுது நம்மளுக்கு. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகுது, லேட் ஆகாமல் சீக்கிரமாக கஸ்டமர் வந்து நம்ம அமுச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட வேலையை இப்போ கரெக்டாக பார்க்க முடியும். இவங்களே பாருங்கள் அந்த டிஷர்ட் எவ்வளோ எடுத்துருக்காங்க, எல்லோ பழைய டிஷர்ட்டு, அது தீந்துருக்கோம், போய் பார்க்கணும். நம்ம ரீஸ்டாக்குமே பண்ணணும், அதே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பில் போட்டுட்டு ரீஸ்டாக்கும் பார்க்கணும். புது அரைவில் இருந்ததுன்னா அதையும் நம்ம கரெக்டாக அடிக்க வைக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் தான் நம்ம அந்த லெவல் தாண்டிட்டோம், நம்ம எல்லாத்துக்கும் ஆள் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஸ்டோரை பார்த்தீங்கன்னா நான் வேறு லெவலுக்கு இன்னும் மாற்றி கொண்டுட்டு போகலான்ட்டுருக்கேன். இன்னுமே நிறைய இதில் விஷயம் பண்ணலாம் நம்ம. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் தான் இருந்துகிட்ருக்கோம், இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நம்ம நிறைய லெவல் தாண்டி போகணும் அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் டிஷர்ட்டில் ரெண்டு இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே செக்ஷனாக மாற்றிட்டு இதில் கூட வேறு ஏதாச்சும் அடுக்கலாம். இப்போ இந்த ரேக்கை பிரித்து வச்சுருவோம். இப்போ இது பிரித்து இப்போ இது ஓப்பன் பண்ணியாச்சு, இந்த பாக்ஸ்லேருந்து இது இப்போ இங்கே வைக்க போகிறோம். இந்த ரேக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சைடுக்கு மாற்றுறேன், ஏன்னா கொஞ்சம் அந்த ஃபிட்டிங் ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அதனால் ஒன்று தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஸ்வெட் ஷர்ட் வந்து தீந்துருச்சு, ஒன்று தான் இருக்குது. அது நம்ம சீக்கிரமாக அடிக்கிறணும், இல்லைன்னா வச்சிங்களா அப்புறம் கஸ்டமர் அது இல்லைன்னு சொல்லுவாங்க. ரீஸ்டாக் கரெக்டாக பண்ணிடணும், ஸ்டோர் க்ளோஸ்ட் ஆகிட்டதால இப்போ ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து இப்போ இருக்கிற கஸ்டமர் ரெண்டு பேர் மட்டும் தான். இவங்களை இப்போ நம்ம இன்றைக்கி அமுச்சிட்டோம்னு வச்சிங்களேன், இன்னொருத்தர் வராரு, அவர் அமுச்சிட்டு நம்ம இப்போ கடையை க்ளோஸ் பண்ணுற பிறகு நம்ம வந்து எல்லாத்தையும் அடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ நம்ம அடிக்கிட்டு தான் நெக்ஸ்ட் டேக்கு போகணும். ஆனால் நம்மளால் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் டே தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது ஒரு இது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா, டே எண்ட் ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலாக வராது. இப்போ பாருங்கள் இந்த டிஷர்ட்டை இருக்கிறத மட்டும் நம்ம அடிக்கிடலாம். இப்போ நம்ம அதை அடிக்கிட்டோம். நம்மக்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, ஒயிட் டிஷர்ட் மட்டும் தான் இருக்குது, புதுசு தான் இதுவுமே. இப்போ இந்த ரேக்கில் இது கொண்டு வந்துட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நம்ம ப்ராண்டுக்கிட்ட கான்டாக்ட் பண்ணதில் எல்லா டிஷர்ட்டுமே ட்ரெஸ்ஸுமே கொண்டுட்டு வந்துட்டோம். இனிமேல் புதுசாக எடுத்தால் தான் நம்ம வந்து இனிமேல் இங்கே புதுசாக வைக்கிற மாதிரி இருக்கும். அது கான்ட்ராக்ட் வச்சால் தான் நம்ம புதுசாக ட்ரெஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் எடுத்த கான்ட்ராக்ட் எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேல இருக்குது. இது ஒன்று இருக்குது, இதுவும் வேணால் நம்ம கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். அது பேண்ட்டுமே ஒரு டிஷர்ட், ப்ளூ கலர் டிஷர்ட்டு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை, ஃபஸ்ட்டு நம்ம இதை இருக்கிறதில் ரீஸ்டாக் பண்ணி கரெக்ட் பண்ணிப்போம். நம்ம நாளைக்கு கூட வந்து நம்ம கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம். இப்போ டே எண்டாயிடுச்சு பாருங்கள், வராது ஆக்சுவலாக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேக்கு சேஞ்ச் ஆனால் தான் நம்ம வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஹோல்சேலர்ட்டேருந்து. நீங்கள் -$269 போயிருக்கு, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 100க்கு மேலே கிடச்சிருக்கு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஷர்ட்டோட ரேட்டு வந்து ஏறி இருக்குங்கிறாங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் $17 இருந்துச்சு, இப்போ $20 மாறிடுச்சு, $3 ஏறி இருக்குது. இதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துட்டு ரேட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமாயிடும். பாக்கியெல்லாம் எதுவுமே ஏறல, அது எது இதெல்லாம் ரேட்டு ஏறி இருக்கோ இறங்கி இருக்கோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ பை பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துருச்சு. போயிட்டு நம்மளோட வேர் ஹவுஸில் தான் இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து இந்த டிஷர்ட் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, இல்லை இதுவுமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்போதைக்கு இந்த ஒரு ரேக் ஒன்று ஃப்ரீயாக இருக்குது, அதை அடுக்கக்கூடாது. நம்ம அதில் வேறு ஏதாச்சும் ஒன்று கொண்டுட்டு வரணும்னு நான் பார்க்குறேன். இது கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா, இதை அடுக்கிக்கிட்டேன். எதெல்லாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கம்மியாக இருக்கோ ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம, ஏன்னா அவங்க அடுத்தது இருக்க ஸ்டாக் எடுக்கும்போது வசதியாக இருக்கும். பனியன் பார்த்தீங்கன்னா இது டபுள் சைடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது ஒரே ரேக்கில் ரெண்டு பக்கம் அடுக்கலாம். அது இப்போதைக்கு நான் இது யூஸ் பண்ணுறேன். இன்னும் வந்து அடுத்தடுத்த சேஞ்சஸ்லாம் இருக்குது நம்ம. இன்னும் நம்ம நிறைய ட்ரெஸ் கொண்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ரேக்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுலாம் அதிகமாக சேல் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேக் மாற்றிக்கிட்டு அந்த ஸ்டாக் நிறைய எடுக்கணும். இப்போதைக்கு நான் நம்ம இப்போ புதுசாக தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4வது லெவலில் தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு ப்ராண்டுக்கிட்டே எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். இது தீர்ந்துருச்சு, ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மூணு இருக்குது பேலன்ஸு, பக்கத்துலேயே வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. டக்குன்னு ரீஸ்டாக் பண்ணுறதுனா கஸ்டமர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரீஸ்டாக் பண்ணிடலாம். இங்கே தான் நம்ம எடுத்து எடுத்து போயிட்டு வரணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணதெல்லாம் முன்னாடியே வச்சுருக்கேன்.
ஒயிட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது ஆல்ரெடி, நம்ம இன்னும் சேலே ஆரம்பிக்கலை, அது ஃபுல்லாகவே ரேக்கில் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நம்ம சேல்ஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ரேக் ஃப்ரீயாக இருக்குது, இதில் அடுக்கலாம். ஆனால் இதில் நான் வேறு ஏதாச்சும் கொண்டு வரலாமா பார்க்குறேன், இல்லை ஒயிட் டிஷர்ட்டே ஃபுல்லாக வச்சிடலாமான்ட்டு பார்க்குறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக ஒரு ரேக் வீணாக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே எந்த அளவுக்கு பொருள் அதிகமாக வச்சுருக்கோமோ சேல் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம அது ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் வந்து கரெக்டாக நம்ம சேல் பண்ணணும். ஏன்னா வர கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே ட்ரெஸ் இல்லாமல் வச்சா நம்மக்கிட்ட இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ரேட்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரேட் எல்லாமே ஓகே தான். நான் இதெல்லாம் ஒத்து செக் பண்ணிகிட்ருக்கேன், ரேட்லாம் இப்போ நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம். இன்னும் கஸ்டமர் யாருமே வரல, ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம ஸ்டோரு, ஆனால் இது வரைக்கும் யாருமே வரல, இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிறதால நான் யோசிக்கிறேன், இல்லைனா கான்ட்ராக்ட் எடுத்துருவேன். நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா $400 தான் இருக்குது, கான்ட்ராக்ட்டுக்கே நம்மளுக்கு $400 தான் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா. இப்போதைக்கு தேவையில்ல, கொஞ்சம் சேல் ஆகட்டும், நம்ம சேல் ஆகணும், அமௌண்ட் நம்ம கைக்கு வரும். அமௌண்ட்டு கிடச்சோன்னா பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம ரேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மக்கிட்ட உள்ள ரேட்லாம் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறது, அந்த இடத்த செட் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் 5 இருக்குது, ரெண்டு இருக்குது கான்ட்ராக்ட், நம்ம எடுக்கலாம், ரெண்டு விதமான கேட்டகரி கொண்டுட்டு வரலாம் நம்ம. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் கூட்டம், ஒரு சில டைம் பயங்கரமாக கூட்டம் வரும், வரிசை வந்துக்கிட்டே இருப்பாங்க, பில் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால் ரீஸ்டாக் கூட பண்ண போ டைம் இருக்காது, அந்தளவுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இங்கே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் போயிட்டாங்க, ஏதாச்சும் ப்ராடக்ட் தீர்ந்துருக்கான்னு பார்க்கணும். இந்த பிங்க் கலர் டிஷர்ட் கம்மியாக இருக்குது, எல்லாமும் கம்மியாகிடுச்சு, எதெல்லாம் கம்மியாக இருக்கோ நம்ம ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும். பிங்க் கலர் நம்மக்கிட்ட கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு டிஷர்ட் தான் இருக்குன்னா நம்ம உடனே ஸ்டாக் போட்டு கையில் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளால் உடனே இந்த மாதிரி பில் போடுற டயத்தில் போய் நம்ம எடுத்து வாங்கிட்டு போய் அடுக்க முடியாது, அதனால் முன்னாடியே கையில் வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போய் அடிக்கிறலாம். கார்டுனா ஈஸி தான் பார்த்தீங்கன்னா, கார்டுனா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும், பேலன்ஸ் கொடுக்குற வேலை இருக்காது. மக்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய பழசில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன், ஏன்னா இப்போ பழசெல்லாம் தீர மாதிரி இருக்குது, ஒரு சில இதில் மட்டும் இப்போ எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. இப்போ ஸ்வெட் ஷர்ட் அடிக்கிட்டோம், ஏன்னா இப்போ தீந்துருச்சுன்னா மக்கள் இல்லைம்பாங்க, ஏன்னா அதில் ஒன்று தான் என்பதை இருந்தது. எதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாகுதோ நம்ம அதை மட்டும் முதல்ல அடிக்கலாம், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இருக்கிறதுல கூட நம்ம அடுத்ததுக்கு அடிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்ம இன்னும் கொஞ்சம் இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன், லெவல் 5 போயிடலாம். இந்த பேர்ட் டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பேர்ட் டிஷர்ட் இது, அது ஓரளவுக்கு போயிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ரெட் டிஷர்ட்டுமே ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு, பேலன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அங்கே இடம் இல்லை, நம்ம இங்கேயே வச்சுக்கலாம், ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குது கஸ்டமரை நிற்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அவங்கள அமுச்சிடணும் பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. வரிசையாக வந்துகிட்டே இருக்காங்க, அப்புறம் வரிசையாக அதுக்கடுத்தது வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம சேஞ்ச் கொடுக்க தான் டைம் ஆகும் பார்த்தீங்கன்னா, இது கார்டாக இருந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போகச்சு போக சொல்லிடலாம் நம்ம, ஏன்னா சேஞ்ச் கொடுக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுக்கிறேன், இது ஸ்வெட் ஷர்ட் ஆக்சுவலாக தீந்துட்டுருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு குவான்டிட்டி எடுத்துட்டேன் பாருங்கள், தீந்துருச்சு இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொன்று கையில் இருக்குது, ரேக்கில் இருக்கிற தவிர்த்து. இந்த மாதிரி எப்படின்னா அதிகமாக சேல் ஆகிறது வந்து நம்ம கையில் ஒன்று வச்சுக்கணும். இதுவுமே கம்மியாக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, எல்லாமே நம்மக்கிட்ட ஓரளவுக்கு ஸ்டாக் இருக்க ரேக்கில் இருக்கிறது போக அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுத்தமாக அது ரேக்கில் ஒன்று தான் இருக்குது நம்மக்கிட்ட, இல்லைன்னா நம்ம உடனே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும்.
இங்கே நிற்க விட்டோம்னா க்யூவில் ரொம்ப நேரம் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி கஸ்டமர் வெயிட் பண்ணிக்கக்கூடாது, நம்ம முதல்ல அதை பில்லை போட்டுடணும் எப்போதுமே. நான் அதனால தான் எவ்வளோ வேலை இருந்தாலும் கஸ்டமர் அனுப்பிச்சிட்டு அடுத்தடுத்து பார்ப்பேன். சுத்தமாக ஸ்டாக் இல்லைன்னா மட்டும்தான் அங்கே போய் நான் அடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பில் போடுவேன். ஏன்னா அடுத்த கஸ்டமர் ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதால. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் மாற்றி கொடுத்துட்டேன், $49. இன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம வந்து அப்படியே இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஏதோ ஒன்று தீந்திருக்கா இல்லை? எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. இது ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது, ஆனால் இப்போதைக்கு இருக்க கையில் பார்த்தீங்கன்னா எல்லோ தான் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோ வந்து நம்ம அடிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு, நம்ம ட்ரெஸ்ஸு இதுதான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம். இதுவும் பிங்க் கலரும் இப்போதைக்கு நான் இங்கே வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா. அந்த டிஷர்ட்டை இப்போ அடிக்கிட்டேன், வந்து பிங்க் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதையும் அடிக்கிடுவோம், ஏன்னா அப்புறமேல தீந்துருச்சுன்றவாங்க. ரீஸ்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு சின்ன வேலை பார்த்துறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துடுறாங்க பட்டு பட்டுன்னு. நம்ம வந்து உடனே சடனாக இங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு $1385 வந்துருச்சு. ஏன்னா சேல்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. சேல் நல்லாவே போகுது இப்போ. இந்த டிஷர்ட் தீரப்போகுது, தீரப்பு ஒன்று தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம உடனே வந்து இது பண்ணிடணும். இப்போ ரீஸ்டாக் எடுக்கணும், இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ டே ஃபினிஷ்ட் ஆக போகுது. டே ஃபினிஷ் ஆகணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கஸ்டமர் நிற்கிறாங்க, அமுச்சிடுவேன்னா ஸ்டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் யாரும் வரப்போகிறதில்ல, இருக்கிற கஸ்டமர் மட்டும் தான் நம்ம. அதனால் ஃபஸ்ட்டு அவங்களை அமுச்சிடுவோம், அப்புறமேல பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கஸ்டமர் அவ்வளோதான், இன்றைக்கி வந்தவங்கலாம் முடிஞ்சு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது தான் நம்ம சரி பண்ணணும். இது ஸ்வெட் ஷர்ட் முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா. வேறு பாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் ஒன்று தான், இதுவும் காலியாயிடுச்சு. மணியனில் பார்த்தீங்கன்னா தீந்திருக்கு, இதுவுமே தீந்திருக்கு. அது தீந்தோட நம்ம ஒரு சைடு அடிக்கலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நான் வேறு இன்னொரு ப்ராடக்ட் கொண்டு வரலான் இருக்கேன். அதாவது இந்த பனியனுக்கு இந்த சைடு, அதே ரேக்கில் இந்த சைடு. ஏன்னா அதுலேருந்து ரெண்டு ட்ரெஸ் ஆக்சுவலாக அடுக்க முடியும். ஏன்னா நம்ம தனியாக ரேக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு, அதனால் வேண்டாம். நம்ம இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் கொண்டுட்டு வரலாம் கான்ட்ராக்டோட பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதாக கான்ட்ராக்டு ஒரு பேண்ட்டுமே, இந்த ப்ளூ டிஷர்ட்டு. அந்த ப்ளூ டிஷர்ட்டு பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பனியனோட இன்னொரு ரேக்லேயும் இன்னொரு ரேக் ஒன்று ஒயிட் டிஷர்ட் அடிக்கிருந்தேன். இன்றைக்கி வாங்க முடியாது, நெக்ஸ்ட் டே தான் வாங்கலாம். நெக்ஸ்ட் டே நம்ம வந்து இது அடுத்த தடவை வாங்கி நம்ம சேலுக்கு வைக்கலாம் காய்ஸ். ஸோ ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்டுமே டிஷர்ட்டுமே நம்ம வந்து டிஸ்பிளேயில் வச்சு சேல் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.